கர்ப்பமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய பங்கின் பாதுகாவலியான வெற்றி அன்னையின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் இன்று நவநாள் தொடங்குகின்றோம். இந்த குடியேற்றத்தின் நிகழ்வின் வழியாக இந்த நிகழ்வுக்கு போலார் தங்கவையில் அனைத்து பங்குகளின் சார்பாகவும் குருக்களின் சார்பாகவும் உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த குடியேற்ற நிகழ்வுக்கு அழைக்கின்றோம். இந்த குடியேற்ற நிகழ்விலே நாம் பக்தியோடு கலந்து கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அன்னை மரியாளின் திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த கொடி எப்படி மேலே உயரப்படுகின்றதோ அதே போல நம்முடைய எண்ணங்களும் விண்ணப்பங்களும் மேலே எழுப்பப்பட்டு மேலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துட வேண்டும் என விசேஷமாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொடி ஏற்றுவது திருவிழா கொண்டாடுவதற்காகத்தான். அப்படிதானே திருவிழா எப்படி கொண்டாடலாம்? நல்லா சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு, அதான் ஒரு ஊரில் சொன்னாங்களாம், நாங்கள் மாதாவுக்கு மாலை போடுவோம், நகை போடுவோம், செயின் போடுவோம், வெடி போடுவோம், லைட்டு போடுவோம், அப்புறம் மாதா முன்னாடி சண்டையும் போடுவோம். நான் சரி, சுருவத்தை எல்லாம் ஏன் நீங்கள் கட்டி வைக்கிறீங்க? தேரில் எல்லாம் கட்டி வைக்கிறீங்கல்ல, எதுக்கு கட்டி வைக்கிறீங்க? கீழே அதுதான் இல்லை, நாம் தேர் முன்னாடி பவனியில் பண்ணுற அநியாய அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து, ஏன்னா கோயிலுக்கு அன்றைக்கி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராதவங்க தான் அன்றைக்கி தான் வரும்போ வரும்போ நீ போ நீ போ நீ நீ போ அப்படின்னு பண்ணுவாங்க. தள்ளு 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 தள்ளு, இந்த பஸ்ஸில் பின்னாடி வடிவேல் காமெடியில் வர மாதிரி தள்ளு தள்ளுன்ற மாதிரி தள்ளுவாங்க. அதுக்காக அல்ல, திருவிழா என்பது கடவுள் நமக்கு கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், அதே சமயத்தில் திருவிழா என்பது ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணி. நம்மளை பற்றி மற்றவங்க, நாம் கடவுள் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை மற்ற மக்கள் பார்த்து நம்முடைய கடவுளை அவர்கள் நம்ப வேண்டும். அப்படி இருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் ஜோடிச்சிக்கிங்க, ஆனால் தெருவில் போய் நான் எங்கள் பங்கில் இப்படி தான் சொன்னேன், என் பங்கு அந்தோணியார் பங்கு, முதல்ல சாமியார் எப்படி முதல் ஃபீஸ்ட்டு கொண்டாடுறாரோ அதே மாதிரி நானும் போய் ஃபீஸ்ட்டு கொண்டாடினேன். நான் கேட்டேன், மக்கள் எல்லாம் பாதியிலேயே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம் கார் ப்ரொசஷன் அப்போ. அப்போ நான் சொன்னேன், அந்தோணியாரை கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு விடுற மாதிரி இருந்தால் நான் அனுப்புகிறேன், இல்லைன்னா அந்தோணியார் என்கிட்டே இருந்துக்கிட்டுன்ட்டேன். இந்த வருஷம் என்னாச்சுன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வெறும் ஆடம்பரமான கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது, அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். திருவிழா என்பது கடவுளுக்கு ஏற்ற கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை நாம் செய்யணும். எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அது நம்முடைய மகிழ்ச்சிக்காக, மாதாவினுடைய மகிழ்ச்சிக்காக என்ன செய்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த நாளிலிருந்து நம்முடைய எண்ணங்கள் செயல்கள், சாமி அழகாக சொன்னார், இந்த கொடி உயர்வதை போல நாமும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கேரக்டர் உயரணும், சீப்பாக போயிடக்கூடாது. கிறிஸ்தவன் என்று சொன்னாலே, ஆதி காலத்திலே அவன் கிறிஸ்தவன் என்று சொன்னாலே, கிறிஸ்தவனா நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவன் அவங்களும் நம்மளை போலத்தான் போ, எவர் நோ சேஞ்சஸ், ஜஸ்ட் லிட்டர்ஜிக்கல் சர்வீசஸ், சிம்பிள் இஸ் சேஞ்ச், தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் லைஃப், எவ்ரிபடி இஸ் சேம். ஆனால் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த திருவிழாவை ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு இந்த திருவிழாவில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், கடவுள் சொல்வதை கேளுங்கள். அதைத்தான் மாதவர் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அதனால் அவர் சொல்கிறத செஞ்சிங்கனாவே இந்த திருவிழா எப்படி இருக்கும், கடவுளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடவுள் மகிழ்ந்தார் என்று சொன்னாலே வேதம் சொல்வதை போல ஆண்டவரின் மகிழ்வே நமது
வலிமை. ஆகவே கடவுளுக்கு மகிழ்ச்சி தருகிற விதத்திலே இந்த திருவிழாவை கொண்டாட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இறை வார்த்தை கவனமுடன் கேளுங்கள். கேட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் நம் பாதுகாவலியான வெற்றி அன்னையை பின்பற்றி நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை ஏற்று உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற போற்ற பிறகு மத ஆட்சி வருக வருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியான இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் இந்த கொடியை புனிதப்படுத்தி இங்கு சூழ்ந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து யாரும் சாக்லேட் எல்லாம் மேலே இருக்காதிங்க. மழை பெஞ்சு எல்லாம் ஈரமா இருக்குது, வழுக்கின் விழுவாங்க. தயவு செய்து இறைக்காதீங்க. வேண்டின் வச்சு மற்றவங்களுக்கு கையில கொடுங்க. கீழே விசில் அடிக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாக்லேட்டை கொடுங்க. மேலே எடுத்து விசில் அடிக்காதீங்க. படைத்த தேவனின் தாயே
திருக்கொடி வானில் பறக்குதம்மா கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாய் உன் திருக்கொடி வானில் பறக்க